வணக்கம் நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சிந்தனை. நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, அதாவது நீங்க சொல்லக்கூடிய பயிற்சிகள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாதி விஷயங்களை புரிஞ்சுக்கவே முடியல, ரொம்ப டஃப்பாவே நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னார். அதை நான் முழுமையா ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப கஷ்டமா, ரொம்ப சிக்கலா. இன்னொன்னு வார்த்தைகள். நம்ம ஒருத்தரோட உரையாடும் போது அவர்களுக்கு புரிவதற்காக தான் நம்ம பேசுறோம். அப்ப அவர்களுடைய மொழியில அவர்களுக்கு புரிவது போல் பேசுவதுதான் சிறப்பு. பேசுறது தெளிவாகவும் அழகாகவும் இருக்கணும் தான், ஆனா நம்ம யாரோட பேசுறோமோ அவங்களுக்கு புரியணும், அதுதான் முக்கியம். ஏன்னா கம்யூனிகேஷன், ஒருத்தருக்கு புரிவதற்காக பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது, இன்னொருத்தருடைய நன்மைக்காக பேசணும்னு நினைக்கிற போது மொழி ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு புரிகின்ற மொழி, புரிகின்ற நடையில பேசுவதுதான் சிறப்பு. அந்த அடிப்படையில அவர் எனக்கு ஒரு ஆலோசனையும் சொன்னாரு, என்கிட்ட கேட்டுக்கிட்டார், இந்த பயிற்சிகள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, தினமும் காலையில எஞ்சி வைகரை அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும்னு சொல்றீங்க, ரொம்ப சிக்கலான பயிற்சிகளாக இல்லை, ஆனா எளிமையா தான் இருக்கு, ஆனா எனக்கு நேரம் ஒதுக்க முடியல. பாருங்க, எல்லாம் எதுக்கெல்லாமோ நேரம் ஒதுக்குறேன், பணம் பணம், இன்னும் நான் வந்து வாழ்க்கையில வசதிகள், இதுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நான் எவ்வளவு நேரம் வேணாலும் ஒதுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா நான் நிச்சயமா அது எனக்காக மட்டும் இல்லைங்க, என்னை சார்ந்த குடும்பத்திற்கும், என்னை சார்ந்த என் தாய் தந்தையர், என் குழந்தைகள், என்னுடைய உறவினர்கள் அத்தனை பேருக்கும் நான் ஆற்ற வேண்டிய தொண்டின் மதிப்பை உணர்வதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதற்காக நான் உழைக்கிறேன், ஏர்ன் பண்றேன், என்னுடைய உழைப்பை மூலதனமாக வைத்துதான் நான் ஏர்ன் பண்றேன், மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக. பட் இந்த இவ்வளவு காரியங்களுக்கு இடையில வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்வதற்கு என்னால நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடியலங்க. என்ன பண்ணலாம், சிம்பிளா சொல்லுங்க. அப்ப அவருக்கு நான் சொன்னேன், சரி நீங்க உடல் அசைவுகளுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து போங்க, கைகளை சுத்துவது, கால்களை சுத்துவது, கழுத்தை சுத்துவது, இடுப்பை சுத்துவது, இப்படி ஒரு சுழற்சி நிலையில உடலுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் ஒரு 5 நிமிஷமாவது செய்யுங்க. அதுக்கு மேல ரெண்டே விஷயம், இது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தவம் செய்ய வேண்டாம், அகத்தாய் பயிற்சி செய்ய வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன பாருங்க, அவர் ரொம்ப சந்தோஷமா அப்படி ஒரு விஷயம் இருந்தா சொல்லுங்க. ஏன் நீங்க தான் தெளிவா மகரிஷி சொல்லிட்டாங்க, எண்ணத்தில் தூய்மை, மன தூய்மை, வினை தூய்மை, மனம் வினை, வினையானதான் மனம், வினை இல்லையே மனம் இல்லை, வினை பயனே தேகம் கண்டாய், தேகம் மட்டும் இல்லை தேகத்தால் மனம் கண்டாய். அப்ப வினை பயனே தேகத்திற்கும் மனத்திற்கும் காரணமான ஒன்று. அப்போ வினையால் மனம் கண்டோம், இந்த மனதால் வினை தீர்க்க அப்படின்னு அதுலயே அது அர்த்தம் இருக்கு பாருங்க, முள்ளி முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி, வினையால் மனம் கண்டோம், மனத்தால் வினையை தொலைப்போம். மனதானதான் வினையை தொலைக்கணும், இன்னும் கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்குமோ ஒண்ணு இல்லை. இப்போ ரொம்ப சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், இப்ப எப்படி பண்ணலாம் சார், வினையை தூய்மையாகணும், மனமும் தூய்மையாகணும், ரெண்டே விஷயம்தான். நீங்க முழுமையான அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடணும், எதை பார்த்தாலும் எதை செஞ்சாலும் புலன்கள் வழியாக இயங்குகிற பொழுது முழுமையான விழிப்பு நிலையில கம்ப்ளீட் அவேர்னஸுக்கு வந்துருங்க. ஒன்னு, நம்பர் ஒன். நம்பர் டூ, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கணும். டூ, இந்த ரெண்டு விஷயம் தான், சத்தியத்தை பேசணும். ஏன்னா அதுதான் முந்தி கொட்டு வர்றது, வார்த்தைகள் தான் நம்மளை விட வேகமா போகும். என்ன வார்த்தைகள் போகுதுன்னு நீங்க அப்படியே பார்க்க முன்னாடி போகும், இந்த அணையில திறந்து விட்டா எப்படி தண்ணி போகும் அப்படி வார்த்தைகள் வந்து போகும். அது அணை போட்டுக்கணும், எப்படி அணை போட்டு தண்ணீரை விவசாயத்துக்கு பாய்ச்சறாங்களோ அது மாதிரி வார்த்தைகளுக்கும் அணை போட தெரிஞ்சிருந்தா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில என்ன செய்யணும் சொன்னாங்க, ஒண்ணு வந்து முழுமையான அவேர்னஸ், கம்ப்ளீட் அவேர்னஸ், விழிப்பு நிலை, எதை செஞ்சாலும் சரி, கைகளை அசைக்கிறேன், நான் பார்க்கிறேன், எனக்கு வேணும் அப்படின்னா பார்க்கறேன், நான் கேட்கறேன், எனக்கு வேணாமா இந்த பட்டணமைக்கு என்ன பண்ணிடுறேன், இது இந்த யூடியூப் வீடியோ கூட நான் என்ன பண்ணிடுறேன், கட் பண்ணிடுறேன், வேணாம், எனக்கு வேணாம்னா கேட்கணும், நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும், கேட்கணும்னா வேணாம்.
ஆனால் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, உங்களுடைய இயக்கத்துல, உங்களுடைய விழிப்புணர்வு அறிவின் இயக்கத்துல உங்களுடைய உடல் அறிவு அத்தனையும் இயங்கணும். எண்ணம் உங்களை கேட்காம ஒரு எண்ணம் வராம நீங்க அவேர்னஸ்ல இருக்கணும். இது ஒன். நம்பர் டூ, உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாம, உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசாம. அப்போ விழிப்பு நிலை, அப்புறம் உண்மை சத்தியத்தை பேசு, இந்த ரெண்டையும் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன்னு வினைத்தையுமே மனத்தையுமே எளிமையா அமைஞ்சிடும். அதை விட இதை கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதையே செய்யுங்க, இது தானே இயல்பாயிடும். வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன்.